எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் மேட்சஸ் பற்றின டேட்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரீ சீசன் மேட்சஸ் வந்து லைவாக காட்டுவாங்களா இல்லையா, அண்ட் ஆல்சோ ப்ரீ சீசன் மேட்சஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் விளாடுவாங்களா அப்படின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து விடை பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று இருக்குது, அந்த சேனல் நேம் வந்து ஃபுட்பால் யுனைடெட் தமிழ். ஸோ அவர் வந்து நம்ம சென்னை எஃப்சி பற்றி வீடியோஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் சேனலுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு அவரோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அவரோட சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், நான் நேற்று வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபிக்ஸ்டர்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனிட்டி டேபிள் வந்து நான் கேட்டிருப்பேன், யார் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட் ஆப்போனண்டாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட் ஆப்போனண்ட்டாக வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான் இருப்பாங்க அப்படின்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் முகமது இர்ஃபான். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ குழப்பலாம் வாங்க. இப்போ நம்ம டேரக்டாகவே வந்து ப்ரீ சீசன் மேட்சஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம சென்னை எஃப்சி வந்து இந்த சீசன் வந்து ரெண்டு ப்ரீ சீசன் மேட்சஸ் விளாடுவாங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதோட டேட்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம சென்னை எஃப்சி வந்து நவம்பர் 2ஆம் தேதி வந்து மும்பை சிட்டி எஃப்சி கூட வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ சீசன் மேட்சில் விளாடுவாங்க. அண்ட் நவம்பர் 8ஆம் தேதி வந்து எஃப்சி கோவா கூட வந்து செகண்ட் ப்ரீ சீசன் மேட்சில் விளாடுவாங்க. ஸோ இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ரெண்டு ப்ரீ சீசன் கேம் விளாட போகிறாங்க. மேபி ரெண்டு கேம் தான் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே விளாட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஷெடியூல் பண்ணுறதா இருந்தால் முதலே ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேலும் மேட்சஸ் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 கேம்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ப்ரீ சீசன் கேம்ஸ் விளாண்டு எதுவும் இன்ஜுரிஸும் ஆகக்கூடாது பிளேயர்ஸ்க்கு. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ரெண்டு ப்ரீ சீசன் கேம்ஸ் விளாடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ரெண்டு கேம்ஸ் வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிராகவும் எஃப்சி கோவாவுக்கு எதிராகவும் நடக்கப்போகுது. ஸோ ப்ரீ சீசன் கேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு டீமுக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம கோச்சுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரீ சீசன் கேம்ஸில் எது வந்து நம்ம டீமுக்கு செட் ஆகுது அப்படின்றத வந்து அவர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீ சீசன் கேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரீ சீசன் மேட்ச் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது, மேபி கிளப்ஸோட அஃபிஷியல் பேஜஸ் இல்லை அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல் இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதுவுமே நடக்குமான்னு தெரியல, கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதுக்கும் சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் விளாடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி சார்பாக ஃபாரின் பிளேயர்ஸ் விளாட்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எரிசாபியா அண்ட் மெமம் ஓவரா வந்து ஏற்கனவே ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்சஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீ சீசன் மேட்சஸில் வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்பு கிடைக்காத பிளேயர்ஸுக்குலாம் இந்த ப்ரீ சீசன் மேட்சஸில் வந்து கிளப்போட கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஒருவேளை இந்த ப்ரீ சீசன் மேட்சில் நல்லா விளாண்டாங்க அப்படின்னா கோச் வந்து அவங்கள வந்து மெயின் சீசனில் வந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ப்ரீ சீசன் மேட்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம டீமுக்கு, ஒரு ஜெல்லாடுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியம். நம்ம டீமில் இப்போ எல்லோரும் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப விளையாட வந்திருக்காங்க, அண்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ சீசன் கேம்ஸ் வந்து டீம்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஜெல் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரீ சீசன் கேம்ஸ் கண்டிப்பாக நம்ம சென்னை எஃப்சிக்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ரீ சீசன் கேம்ஸில் நம்ம சென்னை எஃப்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.